ஸ்னாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய ஸ்நாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 5 மினிட்ஸில் எப்படி வந்து ஒரு ஈஸியான ஸ்நாக்ஸ் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி வந்து நான் செய்ய போகிறது வாழைப்பூ வடை வந்து உங்களுக்கு எப்படி செஞ்சு காட்டுறேன். அதுக்கு நான் தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் வந்து காஞ்ச மிளகாய், அடுத்தது பெருஞ்சீரகம், சால்ட்டு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், ஆனியன், அதுக்கப்புறமேட்டு கடலப்பீரை ஊற வச்சு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வாழைப்பூ வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் நான். இதுதான் இன்க்ரீடியன்ட்ஸ். இதை வச்சு நம்ம எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இங்கே அப்படின்னா நம்ம வந்து அரைக்க வேண்டியதை நான் அரைச்சிக்கிறேன். நான் கடலப்பீர் வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன்ல, இந்த கடலப்பீரையும் பெருஞ்சீரகம், அதுக்கப்புறமேட்டு இந்த 3 காஞ்ச மிளகாய், சால்ட், இதை போட்டு வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு அரைச்சிக்கிறேன். அதுக்கப்புறமேட்டு அது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஊற வச்சு வச்சுருந்த கடலப்பீர் வந்து நான் மிக்ஸியில் வந்து ஆட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம வச்சுருக்கோம்ல காஞ்ச மிளகாய், உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகாய் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க பெருஞ்சீரகத்தையும் இதுலேயும் கூட போட்டு ஆட் பண்ணிக்கலாம். அப்படின்னா நான் வந்து ஒன்றும் பாதியமாக வந்து இந்த கடலப்பீரை வந்து அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ வந்து இதை வந்து பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் வந்து நான் வந்து பவுலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ஏற்கனவே எடுத்து வச்சுருந்தோம்ல ஆனியன், இதை வந்து ஆட் பண்ணிக்கிறேன் நான் ஃபுல்லுத்தையும். உங்களுக்கு ஆனியன் வந்து நல்லா உங்களுக்கு நிறையா பிடிக்கும் அப்படின்னா, ரொம்ப டேஸ்ட்டாக அந்த டேஸ்ட் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் நிறையா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல வாழைப்பூ, அதை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாருமே எப்பயுமே ஆர்டினரியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கடலை வடை, உளுத்த வடை தான் சாப்பிடுவோம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக, கொஞ்சம் ஹெல்த்தியாக. நிறைய பேருக்கு வந்து வாழைப்பூ வந்து பிடிக்காது, ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து இது மாதிரி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா அவங்களும் சாப்பிடுவாங்க. லாஸ்ட்டாக வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டேன். லாஸ்ட்டாக வந்து பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருந்தேன்ல, ஒரே ஒரு பச்சை மிளகாய் தான் எடுத்து வச்சுருந்தேன், அதை போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன் நான். இப்போ வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வடையை வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆகட்டும், அப்போ தான் வந்து ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும் வடை. ஸோ அதனால் அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். நீங்க அப்படின்னா ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆகிடுச்சு. ஹீட் ஆனதுக்கப்புறமேட்டா வடையை வந்து நம்ம தட்டி இந்த எண்ணெயில் போட்டுருவோம். பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சைடு வந்து நல்லா வந்து வேகட்டும், அதுக்கப்புறமேட்டா நம்ம இன்னொரு சைடு வந்து திருப்போம். நம்மளோட வாழைப்பூ வடை வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் சாப்பிட்டு பார்க்க போகிறேன், நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது ரெசிபிஸ் வேணுன்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சிம்பிள் குக்கிங் வீடியோஸ்க்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.